உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் கபிலன் பேசுகிறேங்க, தமிழர் தேசிய பேரவையிலிருந்து. பிள்ளை என்கிற வெள்ளாள குடிமக்கள், தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரை மருதநிலத்து மக்களாக இருக்கக்கூடிய மள்ளர் பள்ளர் என்கிற இந்த மக்களுக்கு அதனுடைய உட்பிரிவு ஏழு பிரிவுகளையும் ஒன்று சேர்த்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒரு அரசாணையை கொடுக்கக்கூடாது, அந்த மக்களின் கோரிக்கைக்கு செவி சாய்த்து அந்த கோரிக்கையை நிறைவேறுவதற்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய அரசியல் கட்சிகளை கண்டித்து பிள்ளை என்கிற அந்த வெள்ளாள சாதிகள் பல முன்னெடுப்புகளை வந்து பண்ணுற மாதிரி நாம் நிறைய பார்த்தோம். இப்போ சமீபத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட செய்திருந்தார்கள். இப்போது 21ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கூட்டத்துக்கு அருகில் ஏதோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்வதாக நிறைய அந்த விளம்பரங்கள்லாம் முகநூலில் வந்திருந்தது. அப்போது தமிழர் குடிகள், சக தமிழர் குடிகளாக இருக்கக்கூடிய இந்த மள்ளர் எனும் தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்களின் கோரிக்கைக்கு எதிராக நிற்கிறார்களா என்ற ஒரு ஐயமும் எனக்கு வந்தது. எனவே நானும் அந்த விளம்பர பதிப்பில், அந்த விளம்பர போஸ்டில் இருக்கக்கூடிய சக தமிழர் குடிகளாக இருக்கக்கூடிய நபர்களை நாம் தொடர்பு கொண்டு அது குறித்து நாம் கேட்டோம். அப்போ அவர்கள் தங்களுடைய அந்த விளக்கத்தை மிக தெளிவாக அவர்கள் கூறியிருந்தார்கள். எனவே இந்த மள்ளரனும் பள்ளரனும் தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்ன அப்படின்னா, விளம்பரங்களை பார்த்து அல்லது சமூக ஊடகங்களில் அந்த சமூக வலைதளங்களில் எழுதி வரப்படுற அல்லது அதில் போஸ்ட் செய்யப்படுற அந்த பதிவுகளை பார்த்து சக தமிழர் குடிகளில் ஒரு கோபம் கொள்ளாதீர்கள், இழிவுபடுத்தாதீர்கள், அல்லது அவர்கள் இந்த மள்ளரனும் தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் அதை நம்பிட வேண்டாம். ஏன்னா கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் பார்ப்பதும் பொய்ங்கிற மாதிரி நம்ம அதை பேசுனாதான் அதனுடைய உண்மை தெரியுங்கிறதுனால அந்த போஸ்டில் நான் பார்த்தேன். நம்மளுடைய உழைப்பிற்கு பேர் போன நம்மளுடைய நாடார் சமூகத்தின் தலைவராக அல்லது நாடார் சமூகத்தின் ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய பனங்காட்டுப்படை கட்சியின் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய சகோதரர் ஹரிநாடார் அவர்கள் கலந்து கொள்வதாக அதில் போட்டிருந்தது. இப்போ நம்ம அவரை கேட்கும்போது நிச்சயமாக அவர் கலந்து கொள்ள மாட்டாருங்கிறது நமக்கு ஒரு உறுதி செய்திருந்தார்கள். ஏன்னா மள்ளரனும் இந்த தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்களின் அந்த கோரிக்கையை அவர் அங்கீகரிக்கிறார், அவர் ஆதரவளிக்கிறார். அதனால் பிள்ளை என்கிற இந்த வெள்ளாளர்கள் முன்னெடுக்கிற அந்த போராட்டத்தில் சகோதரர் ஹரிநாடார் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார். அதே மாதிரி நம்மளுடைய புதுமலர் பிரபாகரன் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த போராட்டத்தில் பங்கெடுக்க மாட்டார் என்பதை நமக்கு ஒரு உறுதி கொடுத்தாங்க. எனவே இந்த மள்ளரனும் தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் சக தமிழர் குடியாக இருக்கக்கூடிய நம்ம நாடார் பெருமக்களையும் முக்குளத்தூர் நம் பெருமக்களையும் நாம் அரவணைத்து சகோதரர்களாக நாம் வழிநடத்து கடந்து செல்ல வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்னடா இவன் இந்த ஒரு நிகழ்வுக்கு இவர்கள் நமக்காக ஆதரவு தருகிறார்கள், அதனால் கடந்து போகணுமா அப்படின்லாம் இல்லை. சக தமிழர் குடிகளில் சிறு சிறு விஷயங்களில் நாம் முரண்பட்டு இருந்தாலும் கூட, ஏன்னா நம்ம குடியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சரி என்றும் மற்ற குடிகளில் இருக்கிறவர்கள் அத்தனை பேர் தவறானவர்கள் என்ற ஒரு புரிதல் நம்ம வந்து என்றைக்குமே அந்த புரிதலில் பார்க்கக்கூடாது. தவறு செய்பவர்கள், தவறாக நடந்து கொள்பவர்கள் அனைத்து குடிகளிலும் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நிகழ்வையும் அந்த நிகழ்வை பொறுத்து யார் தவறு செய்தார்கள் என்பதை நம்ம புரிந்து கொண்டு அது சக குடிகளாக இருந்தாலும் சொந்த சாதியிலாக இருந்தாலும் தவறு செய்தவர்கள் தான் என்பதை நாம் அடையாளப்படுத்தி அதனை நாம் வந்து பொதுப்படையில் நம்ம பேசணும். அதுதான் ஒரு அறம் சார்ந்த, ஒரு நீதி சார்ந்த ஒரு முன்னெடுப்பாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நான் அனைத்து குடிகளையும் ஒவ்வொரு நிகழ்வை பொறுத்தளவுல நாம் அதில் அதை பொறுத்து கணக்கிட்டு சக தமிழர் குடிகளை நாம் அரவணைத்து ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி நம்மளுடைய பறையர் நல சங்கம் ஏதோ ஒரு அமைப்பு சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு பேசும்போது அவரும் அதற்கான ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு கருத்தை தான் நமக்கு பதிவு செய்தார். எனவே மள்ளரனும் தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்களுக்கு சொல்லிக் கொள்வது என்ன அப்படின்னா,
எனவே அந்த போஸ்ட் பார்த்துட்டு மற்ற தமிழர் குடிகள் எல்லாம் நமக்கு எதிராக திரண்டு வருகிறார்கள், அவர்களை நம்ம திட்டணும், இல்ல அவர்களை வேற்றுமையோடு பகைமையோடு பார்க்கணுங்கிற அந்த புரிதலை தயவு செய்து நீங்க கைவிட வேண்டும். அவர்கள் எதிரான கருத்துல பேசினா கூட நாம் அவர்களை தொடர்பு கொண்டு நமக்கான நியாயமான கோரிக்கைகளை, நியாயமான விவாதங்களை, நியாயமான கருத்தியல்களை அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா ஒருத்தர் ஒரு வரலாறு தெரியாமல், அல்லது இந்த மக்களுடைய வரலாறு தெரியாமல், அல்லது இந்த பெயருக்கும் இந்த மக்களுக்கும் உள்ள தொடர்பு தெரியாமல், அல்லது இந்த பெயருக்கும் இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாள பெருமக்கள் செய்யக்கூடிய அந்த விவசாய தொழிலுக்கும் உள்ள தொடர்பு இல்லாமல் வந்து சில புரிதல் இல்லாத சில கருத்துக்களை பதிவிடலாம். உடனே நம்ம அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களை இழிவாக பேச வேண்டும், திட்ட வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் நீங்கள் யாருக்கு தொடர்பு கொண்டு பேசினாலும் உங்களுடைய கருத்துக்களை, நம்மளுடைய நியாயமான அந்த கோரிக்கைகளை, அதில் உள்ள நியாயங்களை நீங்கள் வந்து எதிர்த்தரப்புல உள்ள நபர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமே ஒழிய அவர்களை நாம் வஞ்சித்து அவர்களை இழிவுபடுத்து நீ எப்படி அப்படி செய்யலாம், நீ எப்படி ஆதரவு கொடுக்கலாம் அந்த மாதிரி பேசாதீங்க தயவு செய்து. அதனால இந்த காணொளியே வந்து தமிழர் குடிகள், குறிப்பாக இந்த மல்லர் பெருமக்கள் நம்மளுடைய கோரிக்கைகளை சக தமிழர் குடிகளுடைய ஆதரவோடு நாம் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிள்ளைமார்களே வந்து எல்லாருமே இந்த கோரிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. ஒரு சில நபர்கள் சாதிய வெறியோடு, உள்நோக்கத்தோடு, ஒரு சாதிய தலைவராக உருவாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் வந்து இந்த கருத்துக்களை அந்த குடிமக்களுக்கே தவறாக கற்பித்து, இந்த இதில் வேளாளர் என்ற ஒரு பெயர் பள்ளரின மக்களுக்கு, பள்ளர்குடிகளுக்கு தேவேந்திர குல வேளாளர் என்று பெயர் கொடுப்பதனால பிள்ளைமார்கள் எதையும் இழக்கப் போவதில்லை, அவர்களுடைய இடஒதுக்கீடோ அல்லது வேலை வாய்ப்பில் முன்னுரிமையோ எதையுமே அவங்க இழக்க போகிறது கிடையாது. ஏன், ஏற்கனவே இசை வேளாளர் என்று பெயர் மாற்றத்தினால என்னத்தை இவங்க இழந்தாங்க, எதையுமே இழக்கலை. அதனால இவர்கள் வந்து பள்ளர்களுக்கு இந்த தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரை கொடுத்தா அவங்க வந்து நம்மளுடைய இடஒதுக்கீடு போயிடும், நம்மளுடைய பாரம்பரியம் பண்பாடெல்லாம் போயிடும், அதை கைப்பற்றிடுவாங்க, இதை கைப்பற்றிடுவாங்கன்னு ஒரு தவறான கருத்தை அந்த சாதாரண குடிமக்களுக்கு, பிள்ளைவாழ் மக்களுக்கு சில சாதி வெறி பிடித்த நபர்கள் தவறான ஒரு உள்நோக்கத்தோடு கற்பித்ததன் காரணமாக தான் இது பொதுப்படையாக ஒரு சில நபர்கள் தான் இதை எதிர்க்கிறார்கள். அதனால நம்முடைய உறவுகள் புரியாத நபர்களுக்கு நாம் யார், நம்மளுடைய குடி வரலாறு என்ன, நம்மளுடைய பண்பாடு என்ன, நம்மளுடைய குலத்தொழில் என்ன, நம்மளுடைய நாகரிகம் சார்ந்து, தமிழர் சார்ந்து, நம்மளுடைய இந்த மருத நிலத்திலிருந்து நம்மளுடைய இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வரலாறை நம்மை பொதுவாக அவர்களுக்கு எளிதாக எடுத்து சொல்லி நம்மளுடைய நியாயமான கோரிக்கைக்கு அவர்களுடைய ஆதரவை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல பல செய்திகள்லாம் வெளிவந்து கொண்டு இருக்கின்றன. அதனால நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் உடனடியாக நீங்க வந்து எதிர்வினை ஆற்றி ஒரு ஆதரவோ எதிர்ப்போ தெரிவிக்காமல் கவனித்து கொண்டு வாருங்கள், கவனித்துட்டு வாருங்க, என்ன நடக்க போகுதுங்கிற செய்திகளை உள்வாங்கி கொண்டு அதற்கு ஏற்றால் போல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் எவ்வாறு கைகோர்க்க வேண்டும், எந்த மக்களுடைய எந்த அரசியல் கூட்டணியோட இந்த தேவேந்திர குல வேளாள பெருமக்கள் இணைய வேண்டும் என்பதை நாம் அப்போதைக்கு முடிவு செய்து கொள்ளலாம். ஏடா நிறைய தமிழர் குடிகள் நம்மளுடைய கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள், அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவர்களை நீங்கள் பாராட்டுங்கள், அவர்களை நீங்கள் வந்து அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், சக தமிழர் குடிகளோடு இணக்கமாக போங்க. எல்லா விஷயத்திலையும் எல்லார்கூடையும் எதிர்த்து பகைமையை வளர்க்க வேண்டும் என்ற தவறான போக்கையை நம்ம கைவிடணும். புரியுதுங்களா இல்லையா? அதனால எல்லா குடிகளிலுமே நம்மோடு, நம்மை போல ஒற்றுமையோடு இணக்கமாக இந்த உழவர்களுக்கு, இந்த மருதநல மக்களுக்கு அவர்கள் கேட்கும் இந்த கோரிக்கையான தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒரு பெயரை கொடுப்பதனால எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. இவர்கள் அந்த பெயருக்கு முழுவதும் தகுதியான, பொருத்தமான இருக்கக்கூடிய ஒரு தமிழர் குடிகள் என்பதை நிறைய பேர் சொல்றாங்க. அதனால அந்த புரிதலை நீங்க புரிதலோடு மற்ற குடிகளை அணுகி நமக்கான ஆதரவை பெருக்கிக் கொண்டே வாருங்கள், நமக்கான கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். நன்றி, வணக்கம்.